ஹாய் நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் கலாம் டிஎன்பிசி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிளாஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சைட்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்றதை பார்த்துடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் தெரியாமல் எக்ஸாம் உள்ள போயிட்டோம் அப்படின்னா அவுட். ஸோ பிஃபோராக வந்து என்னென்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஓஎம்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ அது என்னென்னதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி செகண்ட் பேஜில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதில் நிறைய மாற்றங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் பாருங்கள். ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன, இ என்ன. ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கான ஃபஸ்ட்டு விஷயம், இந்த தேர்வுக்கான அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை கவனமாக படித்துவிட்டு பக்கம் ரெண்டின் வலதுபுறம் கீழ்ப்பகுதியில் உள்ள கட்டத்திற்கு தேர்விற்கு முன் கையொப்பமிடணும். அதாவது வந்து என்னென்னா இந்த ரெண்டாவது பேஜில் தாங்க நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து நீங்கள் இங்கே இதில் சைன் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க முதல் விஷயம். ஸோ ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றதை பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பகுதி டூவில், அதாவது வந்து விடைத்தாள்களை பயன்படுத்துவதற்கு முன் பகுதி டூவில் அச்சிடப்பட்டுள்ள உங்களுடைய பதிவின் பெயர், நிழற்படம், தேர்வு பதவியின் பெயர், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் அச்சிடப்பட்டிருக்கும். ஸோ அந்த அச்சிடப்பட்டது வந்து சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிடணும். ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்ட்ரு, இடம், செக்ஷன், எந்த நேரம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோவும் இதில் அப்டேட் ஆகும் இந்த இடங்களில். ஸோ இந்த ஃபோட்டோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், சரிங்களா? இது பார்த்ததுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ப்ளூ ஆர் பிளாக் அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரே வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க, கருப்பு பேனா மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஏன்னா நம்ம தெரியல அப்படின்னு என்ன பண்ணுவோம், ப்ளூ எடுத்துகிட்டு போவோம். ஸோ அது இனிமேல் ப்ளூ யூஸ் பண்ணாதீங்க, ஒன் அண்ட் ஒன்லி கருப்பு மட்டும்தான், பிளாக் பென் ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது பகுதி ஒன்றில் எந்த இடத்திலும் நீங்கள் கையொப்பம் இடக்கூடாது. அது வந்து பார்ட் ஒனில் வந்து எங்கேயுமே நீங்கள் சைன் பண்ணக்கூடாது. ஸோ தேர்வு முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இடது கை பெறுவல், அதாவது என்னென்னா தம்பு இம்ப்ரெஷன் வைக்க சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட தம்பு இம்ப்ரெஷன், அது வந்து கை வைக்கணும், கை நாட்டு, சரிங்களா? என்னதான் படித்தா கடைசியில் கை நாட்டுக்கு வந்துட்டாங்க பார்த்திங்களா. ஸோ இந்த பார்ட் ஒன், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இதுலேருந்து இது வரையும் இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒனில் எந்த இடத்துலையுமே நீங்கள் சைன் பண்ணக்கூடாது, உங்கள் கை நாட்டு மட்டும்தான் இருக்கணும், அது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு, சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துலாம் ஆறாவது இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது விடைத்தாளின் எந்த பக்கத்திலும் ட்ராக் பகுதி உட்பட தேவையற்ற குறிப்புகளை எழுதவோ குறியீடுகள் செய்வதோ கூடாது. அதாவது எதுவுமே பார்கோடு வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இது நார்மல் தான். அது வந்து நம்மளோட ஆன்சர் ஷீட்டு எந்த விதத்துலேயும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது அதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு டூவில் வினா தொகுப்பு எண்ணை சரியாக எழுதி அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும், சரிங்களா? எந்த வட்டங்களையும் நிரப்பியுள்ளீர்களோ அதுவே இறுதியானது. வினா தொகுப்பு எண் தவறாக நிரப்பப்பட்டிருந்தால் உங்களது விடைத்தால் செல்லத்தகப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கொஸ்டின் நம்பர், அதாவது கொஸ்டின் பார்கோட் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செக்ஷன் 2, அது புக்லெட் நம்பர்,
நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் டூவு. இது செக்ஷன் டூ வந்து பார்த்திங்கன்னா பார் கோட் நம்பர். ஸோ என்ன பார் கோடு அப்படின்றத யூஸ் பண்ணுங்கள். இதுவும் பிளாக் பென்னு தான், அவனே வந்து பார்த்திங்கன்னா அதிலே கீழே கம்பல்சரி கொடுத்துருவான் பிளாக் பால் பாயிண்ட்ஸ் ஒன்லி. ஸோ அப்படின்றத கொடுத்துருக்கான் தெளிவாக, சரிங்களா? இது செக்ஷன் டூவில் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட்டுன்றது என்னென்று பார்த்தலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதனால் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுற ஒன்றாக இருக்கும். ஸோ இப்போ வந்து புதுசாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலே நீங்கள் ஈயை வந்து ஃபில் பண்ணி ஆகணும். புது கண்டிஷன், உங்களுக்கு கேள்விக்கான விட தெரியல அப்படின்னா கம்பல்சரி ஈ வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், சரிங்களா? ஃபில் பண்ணணும்னா அதுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ என்னன்றது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் 10th இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியங்க. அது வந்து என்னென்னா, விடைத்தாளின் பிரிவு 3 எத்தனை ஏஎஸ், எத்தனை பிஸ், எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ, அதை வந்து நீங்கள் விடையாக குறித்துள்ளீர்கள். அதை வந்து ஏ வந்து நான் 50 ஏ குறிச்சிருக்கேன், பி வந்து 27 குறிச்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதணும் புதுசாக ஒன்று. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 கூடுதலாக வந்து டைமிங் தருவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏ வந்து 50 நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் எழுதும்போது 49 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 ரிடக்ஷன், 5 வந்து உங்களோட மார்க்லேருந்து குறைக்கப்படும். ஸோ நம்ம 1 மிஸ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைஃபே போயிடும். இதில் 5 டோட்டலாக வாஷ் அவுட்டு தாங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக விடைத்தாள் பிரிவின், அது வந்து பார்த்திங்கன்னா சரி அந்த இது பார்த்துடலாம், அந்த 15 டைமிங் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இது தாங்க. ஸோ நம்ம ஏ எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கோம் அது வந்து பாருங்க. அது வந்து ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனை, இ எத்தனை, மொத்தம் எத்தனை ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்ம ஃபில் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இதில் மார்க் வச்சு அப்படின்னா இதில் 5 ரிடக்ஷன் ஆகிடுது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்விஜிலேட்டர், ஸோ அவங்களும் வந்து என்னென்னா இதை செக் பண்ணி அவங்க சைன் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை ஏ இருக்குது, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, டோட்டலாக எத்தனை க்வெஸ்சன் பண்ணியிருக்காங்கன்னு இன்விஜிலேட்டரை வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் இந்த 11th விஷயம் பார்த்தலாம். விடைத்தாளின் பிரிவு 4 மற்றும் 5 கண்காணிப்பாளரால் நிரப்பப்பட வேண்டும். பகுதி 1 மற்றும் 2 பிரிவு 5 தேர்வாளர் வந்திருந்தால் பி என வட்டத்தினும், அது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்காணிப்பாளர் விஜிலேட்டர் பண்ண வேண்டிய வேலை. ஸோ அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11th பாயிண்ட்டை பொறுத்த வரையும் அவங்க வந்து என்னென்னா ஃபைனலாக செக் பண்ணிட்டு என்னென்னா அவங்க சைன் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, 12th என்னென்னு பார்த்தலாம். அனைத்து வினாக்களுக்கும் ஏதேனும் ஒரு வட்டத்தை நிரப்பியுள்ள விவரங்களை உறுதி செய்த பின்னரே பகுதி 1 கீழ்ப்புறத்தில் அரை கண்காணிப்பாளர் தனது கையெழுத்தினை இட வேண்டும். நல்லா பார்த்துக்கோங்க, எல்லா க்வெஸ்சனும் ஆன்சர் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா அதுவும் ப்ராப்ளம் தான். விடைத்தாளில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக நிரப்பப்பட்டதா என உறுதி செய்வது உங்களது பொறுப்பு. தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்கள், விடைத்தாளில் உள்ள எல்லா ஆன்சரும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணும், ஓகேங்களா? செக் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து என்னென்னா நீங்கள் எக்ஸாம் மட்டும் வெளியேறிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நுழைவுச்சீட்டில் உள்ள அறிவுரையை படிச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல சைன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க, ஏன்னா 5 ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. டிஎன்பிசியோட இது பெரிய ஆப்பாக தான் இருக்கும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம